வணக்கம் நண்பர்களே, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் மீசோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, அதில் டெய்லி இன்கம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதன்படி டெய்லி எனக்கு 200 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் மீசோவில் இருந்துட்டு வந்துட்டுருக்கு. இதை மாதிரி நீங்களும் இன்கம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கிலேயே அந்த ஆப்புடைய லிங்க்கை போட்டிருக்கேன், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுக்குள்ளாரே ஒரு வீடியோ இருக்கும், அதில் தெளிவாக எப்படி ஏர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. மறக்காமல் பாருங்கள், நிச்சயமாக இதில் நல்ல ஏர்னிங்ஸ் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய மாய்ஸ்சரைசிங் சோப்புங்க, நெட்சர்ஃப் நிறுவனத்தோட சோப்பு. இதில் வந்து சோற்று கட்டாலைங்க, வால்நெட்டு, டீட்ரி ஆயில், மாய்ஸ்சரைசிங் ஸ்க்ரப் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் காலையில் குளிச்சிங்கன்னா ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு சரியாக இருக்கும். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரை யூஸ் பண்ணலாம். இதில் மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபேட் இல்லாத ஒரு சோப்புங்க. நீங்கள் எந்த ஒரு ரீட்டைல் ஷாப்பில் போய் எனக்கு சல்ஃபேட் இல்லாத ஒரு சோப்பு கொடுங்கன்னு நீங்கள் கேட்டு பாருங்கள், கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. நீங்கள் இந்த சோப்பில் சல்ஃபேட் கிடையாது. நீங்கள் ஒரே ஒரு டைம் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபேஸில் நிறைய பேத்துக்கு டாட் டாட்டாக இருக்கும், மங்கு இருக்கும், நிறைய ஃபேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாக்காக இருக்கும். இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள், அது ரிமூவ் ஆகிறது நீங்கள் கண் கூட பார்க்கலாங்க. 65 ரூபா ஒரு சோப்போட விலை, 75 கிராமு. நம்ம கம்பெனியில் நீங்கள் டைரெக்டாக வாங்குறப்ப இது மாதிரி ஒரு பேக்காக தான் உங்களுக்கு கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா கிராக் க்ரீமுங்க, பாத வெடிப்புக்கு உண்டான ஒரு ப்ராடக்ட்டுங்க. இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு பாத வெடிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். இது நீங்கள் நைட்டு படுக்கிறப்போ காலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த க்ரீம் அப்ளை பண்ணுறப்போ வித்தின் 1 வீக்லேயே அந்த வெடிப்பு உங்களுக்கு சரியாகிறது இங்கே கண் கூட பார்க்கலாம். ரெண்டாவது பிம்பிள் க்ரீமுங்க. இன்றைக்கி ஒரு 18 வயதுக்கு மேற்பட்ட இருக்கவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு பிம்பிள்ஸ் நிறையா இருக்கும். அந்த பிம்பிளை க்ளீன் பண்ணுறதுக்காக 150 ரூபாயில் கொடுத்துருங்க பிம்பிள் க்ரீம். ஒரே ஒரு டியூப் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நைட் படுக்க போகிறப்போ நீங்கள் அந்த பிம்பிள் க்ரீமை ஃபேஸ் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு படுத்துருங்க. காலையில் எழுந்து ஃபேஸ் க்ளீன் பண்ணுங்கள். ரெகுலராக ரொட்டீனாக ஒரு 1 மந்த்து செய்யுங்க, டோட்டலாக அந்த பிம்பிள் ரிமூவ் ஆயிருங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேர்னஸ் க்ரீமுங்க, சோற்று கட்டாலையும் ப்ளஸ் மஞ்சள் மிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 160 ரூபா தான் என்னுடைய விலைங்க. ஸ்கின் வந்து நல்லா க்ரோ கிடைக்குங்க, எக்ஸலண்ட்டான ஒரு ப்ராடக்ட். இது மட்டும் இல்லாமல் ஃபேஷியல் பண்ணுறக்குன்னா ஹிட்டுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபேஷியலுக்கு வந்து நம்மகிட்ட என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் மிஸ்ட்டுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃபேஷியல் பண்ணுறதுக்கு உண்டான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு யூஸ் பண்ணுறது ஃபேஸ் மிஸ்ட்டுங்க. நம்ம ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறோம் ஃபேஸை. நம்ம தண்ணி எப்படி போட்டு மூஞ்சி முகம் கழுவுற மாதிரி இதை ஃபேஸ் மிஸ்ட் அடித்து நம்ம க்ளீன் பண்ணுறோம். இது என்ன செய்யும் அப்படின்னா டெட் செல்லை ரிமூவ் பண்ணும், நம்ம அழுக்கு இருக்கிறத எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்குண்டான ஒரு அருமையான ப்ராடக்ட்டு. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோகனட்டோட அந்த தண்ணியும் டீ ட்ரீ அதனோட இதுதான் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது மாதிரி ஃபேஷியல் பண்ணுறதுக்குண்டான 6 டியூப் இருக்குங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளின்சிங், நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய டெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடிய லெமன் ஃப்ளவரில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது ஸ்க்ரப்பு கொடுத்துருக்காங்க, கொய்யாவில் கொடுத்துருக்காங்க. மூணாவது மாய்ஸ்சரைசிங் ஜெல் அண்டு க்ரீம் கொடுத்துருக்காங்க, பப்பாயா அண்டு ஆரஞ்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் பேக் அண்டு டோனர் கொடுத்துருக்காங்க, கிரேப்ஸ் அண்டு தர்பூசணியில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது எல்லாம் யூஸ் பண்ணுறப்ப என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து சுருக்கமே வராது, அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் இருக்குது. ஆனால் ஃப்ரூட்ஸில் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஆர்கானிக் ஃப்ரூட்ஸில் கொடுத்துருக்காங்க. நார்மலாக நீங்கள் ஃபேஷியல் பார்லர் ரெகுலராக பண்ணிங்கன்னா என்ன ஆகும், கண்டிப்பாக ஸ்கின் சுருக்கம் வரும். நம்மளுக்கு அது மாதிரி வராது. ப்ளஸ் இன்ஸு பிபி க்ரீம், கடைசியாக லாஸ்ட்டாக ஃபைனாக பிபி க்ரீம். மொத்தம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8 ப்ராடக்ட்டு, எம்ஆர்பி 2000 வரும். ஒரு 20 டைம் ஃபேஷியல் பண்ணலாங்க. நீங்கள் வீட்லேயே ஃபேஷியல் பண்ணலாம். நீங்கள் ஒரு டைம் ஃபேஷியல் பார்லருக்கு போனீங்கன்னா குறைஞ்சது 500 ரூபாயிலேருந்து 2000 வரைக்கும் வாங்குறாங்க. 20 டைம் நீங்கள் ஃபேஷியல் பண்ணலாம். டோட்டலாக எம்ஆர்பி 2000 ரூபா தான் என்னுடைய ப்ரைஸ் வருது உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் அடுத்தது இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஷாம்புங்க, நரூசிங் ஷாம்புங்க. இதில் வந்து சோற்று கட்டாலையும் செம்பருத்தி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஷாம்பில் பேரபன் கிடையாதுங்க. நீங்கள் மற்ற ஷாம்பெலாம் நம்ம எப்படி ஷாம்பை யூஸ் பண்ணுறோன்னா நிறைய பேர் டைரெக்டாக ஷாம்பை கையில் ஊற்றி அப்படியே அப்ளை பண்ணுறாங்க. அப்படி பண்ணவே கூடாது. ஷாம்பு எப்போவுமே ஷாம்பு என்ன பண்ணோன்னா சின்ன ஒரு பவுல் எடுத்து அதில் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதில் ஒரு 10-20 சொட்டு விட்டு அதை மிக்ஸ் பண்ணி அதைத்தான் நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணணும். அப்படி பண்ணுறப்ப தான் உங்களுக்கு முடி வந்து டேமேஜ் ஆகாதுங்க. ஏன்னா மேக்ஸிமம் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஷாம்பு கெமிக்கல் கண்டென்ட் நிறையா இருக்குது. நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ண என்னாவும் முடி கொட்டுற பிரச்சனை உருவாகுங்க. இப்போ நம்மளில் செம்பருத்தி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, சோற்று கட்டாலை இருக்குது, விட்டமின் தெரப்பி ப்ராடக்ட்டுங்க. மார்க்கெட்டில் உங்களுக்கு விட்டமின் தெரப்பி ப்ராடக்ட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. மற்ற ஷாம்பு யூஸ் பண்ணால் முடி ட்ரை ஆயிருங்க. நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணி பாருங்கள், முடி நல்லா ஷைனிங் கிடைக்கும். 100 ml 220 ரூபாய்ங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா பொடுகு ஷாம்பு தனியாக கொடுத்துருங்க, ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு தனியாக இருக்குது, கண்டிஷ்னர் தனியாக இருக்குது. ஒவ்வொன்றும் 220 ரூபா 220 ரூபா தான் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹேர் நியூட்ரிமெண்ட், முடி கொட்டுறதுக்கு உண்டான பிரச்சனையை தீர்வு செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட் நெட்சர்ஃபில் ஹேர் நியூட்ரிமெண்ட். இதனுடைய விலை 360 ரூபா. இது சுத்தமான தேங்காயோட பாலிலிருந்து எடுக்கிறாங்க. நீங்கள் தேங்காய் பார்த்தீங்கன்னா காயை வச்சு கொப்பரை தேங்காயிலிருந்து எடுப்பாங்க. இந்த ஹேர் நியூட்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா பச்சை தேங்காயிலிருந்து பாலிலிருந்து எடுக்கிறாங்க. இதில் செம்பருத்தி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேன், மெழுகு, விட்டமின் ஏ, டி, இ மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உள்ள மாட்டு வெண்ணெய் மாதிரி இருக்கும். லைட்டாக கையில் எடுத்து நைட்டு படுக்கிறப்போ கையில் தேய்ச்சி முடியோட வேர்க்காலில் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்படி பண்ணுறனால முடி கொட்டுறது ஸ்டாஃப் ஆயிரும், முடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும், முடியோட வேர் ஸ்ட்ராங் ஆயிரும், பிடிச்சி இழுத்தினா கூட வராதுங்க. நார்மலாக நம்ம லேடிஸ் எல்லாம் சீப்பு சீவுனா சீப்பில் முடி பந்து பந்தாக வருங்க. ஆனால் இந்த ஹேர் நியூட்ரிமெண்ட்டை யூஸ் பண்ணுறதுனால அந்த ஒரு 10 to 15 நாளில் நீங்கள் சீப்பில் ஒரு முடிக்கோடு வராது. அவ்வளோ அருமையான ஒரு ப்ராடக்ட்டு. நம்ம கம்பெனிலேயே ரொம்ப டிமாண்டான ஒரு ப்ராடக்ட்டு ஹேர் நியூட்ரிமெண்ட். 360 ரூபா இந்த ப்ராடக்டோட ப்ரைஸுங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் வாஷ், ஆண்களுக்கு தனியாக ஃபேஸ் வாஷும் பெண்களுக்கு தனியாக ஃபேஸ் வாஷ். ஒவ்வொரு பெண்களும் இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறப்போ கம்பல்சரி அவங்களோட ஹேண்ட்பேக்கில் ஃபேஸ் வாஷ் வச்சுருக்காங்க. ஈவினிங் 4 மணியானால் ஃபேஸ் வாஷ் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நிறைய வெளியே மார்க்கெட்டில் பிராண்டட் இருக்குது. நம்ம ஃபேஸ் வாஷ் பெண்களுக்குன்னே ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபேஸ் வாஷ் இங்கே ரெகுலராக யூஸ் பண்ணுறப்போ உங்கள் ஸ்கின் நல்ல டோன் சேஞ்ச் ஆகிறது இங்கே கண் கூட பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஹோம் கேரில் 2 ப்ராடக்ட் இருக்குது. ஹோம் கேரில் மெயினாக பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் க்ளீனர். இது முழுக்க தாவரத்தோட என்சைம்லேருந்து எடுத்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் க்ளீனிங் ப்ராடக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே நீங்கள் உங்கள் வீட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறீங்க, பாத்திரம் கழுவுறீங்க, டாய்லெட் க்ளீன் பண்ணுறீங்க, கார் வாஷ், பைக் வாஷ், எந்த க்ளீனிங் ப்ராடக்ட்னு எடுத்துக்கிட்டீங்கனாவே கம்பல்சரியாக ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதில் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது ஃப்ளோர் நீங்கள் அதில் க்ளீன் பண்ண என்ன ஆகும், புதுசாக இருக்க டைல்ஸு பேட் ஆகும். நீங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணுறப்போ மற்ற எந்த இடத்துலையும் அந்த ஆசிட்டோட நொடியை நுகர்னால நம்ம நிறைய பிரச்சனைகள் நம்ம உடம்புல வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் க்ளீனர் 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மில்லி கலந்து ஃப்ளோர் க்ளீன் பண்ணிக்கலாங்க, பாத்திரங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கார் வாஷ், பைக் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம், டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாகவே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாய்லெட்டில் செப்டி டேங்க் இன்றைக்கி சீக்கிரமாக நிறைஞ்சிருது. என்ன காரணத்தினால செப்டி டேங்கில் சீக்கிரமாக நிறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நம்மளுடைய மலம் அந்த தொட்டியில் விழுகிறப்போ அங்கே ஒரு விதமான புழு உருவாகி அது உணவாக எடுத்து லிக்விடாக கன்வெர்ட் பண்ணி லிக்விடாக வெளியே வரும். ஆனால் இன்றைக்கி என்ன ஆகுதுங்க, நாம் க்ளீன் பண்ணுற அந்த பொருள்களில் ஆசிட் இருக்கிறனால அந்த புழுக்கள் இறந்துருது. அப்போ என்ன ஆகுதுங்க, அங்கே வேலை செய்கிறக்கு ஆள் இல்லை, அது சீக்கிரமாக நிறைஞ்சிருது. ஆனால் netsurf கம்பெனியில் இருக்கக்கூடிய மல்டி பர்பஸ் க்ளீனர் ப்ராடக்டை யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த செப்டி டேங்க் அவ்வளோ சீக்கிரம் நிறையாது, புழுக்கள் இறக்காது. இயற்கையாக என்ன நடக்கணுமோ அந்த சுழற்சியை பண்ணி கொடுக்குற வேலையை இந்த மல்டி பர்பஸ் க்ளீனர் பண்ணி கொடுக்குதுங்க. 2வது ப்ராடக்ட் ஃபேப்ரிக் வாஷ். இப்போ நம்ம துணி துவைக்கிறதுக்கு சோப்பு தூள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய மார்க்கெட்டில் லிக்விட் நிறைய பிராண்டட் நிறைய கம்பெனிஸ் இருக்கிறாங்க. netsurf கம்பெனியில் கூடிய ஃபேப்ரிக் வாஷில் என்ன பெனிஃபிட், ஏன் நான் netsurf ஃபேப்ரிக் வாஷ் வாங்கணும் அப்படின்னா இந்த ஃபேப்ரிக் வாஷில் குளோரின் கிடையாது, பாஸ்பரஸ் கிடையாது, டைல்ஸ் கிடையாது, எத்தில் ஆக்சைடு கிடையாது, பெட்ரோலியம் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் கிடையாது. நீங்கள் பக்கெட் வாஷும் பண்ணலாம், வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணலாம். 1/2 மணி நேரம் ஊற வச்சு துணியை ரொம்ப அடிக்க வேண்டியதில்லை, லேசாக கும்மி அலாசி எடுத்து போட்டிங்கனாவே போதும். நீங்கள் நிறைய லிக்விட் பிராண்டில் குளோரின் பாஸ்பரஸ் இருக்கும். குளோரின் பாஸ்பரஸோட வேலை என்ன, துணியில் இருக்கக்கூடிய அழுக்குகளை அரிச்சு எடுத்துகிட்டு வர வேலையை தான் செய்யும். அப்போது இந்த வேலை ரெகுலராக நடக்கிறப்ப என்னாகும், சீக்கிரமாக கிளாத்து கிழிஞ்சிரும், கலர் பேட் ஆகும். netsurfோட ஃபேப்ரிக் வாஷ் யூஸ் பண்ணுறப்ப கிளாத் கலர் பேட் ஆகாது, கிளாத்து கிளியாது. நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிற கம்போர்ட் போடணுங்கிற அவசியம் கிடையாது, எல்லாமே இதுலேயே இருக்குது. எக்ஸலண்ட்டான ஒரு ப்ராடக்ட்டுங்க. இது மாதிரி netsurf நிறுவனத்தில் 53 பொருள்கள் இருக்குது. இந்த 53 பொருள்களும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ரீட்டைல் ஷாப்லேயோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயோ உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த பொருள்களை நீங்கள் எங்கே போய் வாங்க முடியும் அப்படின்னா உங்கள் பேரை netsurfல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் netsurfல வாங்க முடியும். netsurfல வாங்குறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, உங்களுக்கு உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், நாமினி, மொபைல் நம்பர் இதை ரிஜிஸ்ட் பண்ணணும். இதை ரிஜிஸ்ட் பண்ணுறதுக்கு மெயினாக இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் போயிட்டுருக்கும். அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுத்தா ரிஜிஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த நம்பர் வந்ததுக்கப்புறம் டைரெக்டாக நீங்களே ஆன்லைன் ஆர்டர் போடலாம், அல்லது டைரெக்டாக netsurfோட ஸ்டாக் பாயிண்ட்லேயும் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். சரி, நான் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட், இத்தனை வருஷமாக ஏதாவது ஒரு கடையில் போய் விவசாயத்துக்கு தேவையான உரங்களை வாங்கிட்டு இருக்கிறோம், ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதுக்கு போய் நிறைய பொருட்களை வாங்கிட்டு இருக்கிறோம், பர்சனல் கேர் நம்ம லைஃபுக்கு தேவையான ப்ராடக்ட் ஏதோ ஒரு கடையில் ஏதோ ஒரு பக்கம் வாங்கிட்டு தான் இருக்கும். எவ்வளோ வருஷமாக வாங்குறதுனால நமக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைச்சிதா? ஆனால் netsurfோட ப்ராடக்டை நீங்கள் வாங்குறப்போ உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸில் உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்குது. நீங்கள் டைரெக்டாக netsurf நிறுவனத்தில் நேரடியாக வாங்குறீங்க. ஏனா இந்த துறையோட பேரு டைரக்ட் செல்லிங். இந்த துறை மிக மிக வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு துறை. இந்த துறை வந்து பார்த்தோன்னா இதை பற்றின புரிதல் இன்றைக்கி மக்களிடையே ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. இது எப்போ புரியும் அப்படின்னா வரக்கூடிய 5 ஆண்டுகளில் 2025 அப்படிங்கிறப்போ இந்த துறை மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைய போகுது. அப்போ இந்த துறை பற்றி நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக இந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு திருப்தியாக இருக்குதா, நல்லா இருக்குதா? அப்படி நல்லா இருந்தால் நீங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம். அப்படி ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா சம் பெனிஃபிட், சம் போனஸ் இந்த நிறுவனம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ ஒவ்வொரு பொருட்களும் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு நிறுவனமும் ஏதோ ஒரு வகையில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டுக்கு போகுது. அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற நபருக்கு சம் போனஸ் கொடுக்குறாங்க ஒவ்வொரு நிறுவனமும். அப்போது இந்த நெட்சர்ஃப் ப்ராடக்டோட அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறவர் யாருன்னா பொருளை பயன்படுத்துகிறவர் தான் விளம்பரதாரர். எந்த ஒரு நபர் இதை மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு சம் பெனிஃபிட் கிடைக்குது. நான் கடந்த 4 வருடங்களாக இந்த நிறுவனத்தோட பொருள்களை எனக்கு தேவையானதை வாங்கி நான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்க்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணேன். 100 பேர்த்துக்கு சொன்னேன். அதில் 10லிருந்து 15 பேர் எனக்கு வேணும், கொஞ்சம் வாங்கி கொடுன்னு கேட்டாங்க. டைரெக்டாக கம்பெனியில் அவங்களே ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கி கொடுத்தேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இன்றைக்கி இந்த 4 வருடங்களில் 2000 கஸ்டமர்ஸ் பேஸ் க்ரியேட் ஆகிருக்கு. 100 பேர் என்னைய மாதிரி பிஸ்னஸாக எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. என்னுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக உங்கள் லைஃப் ஸ்டைலும் சேஞ்சஸ் ஆகும். உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். ஆல் த பெஸ்ட்.